ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க, கோழி கறி இட்லி. இதை சிக்கன் ஸ்டஃப்டு இட்லி அப்படின்னு சொல்லலாம். இந்த சூப்பரான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான கோழி கறி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் நாட்டு கோழி கறி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 250 கிராம் போன்லெஸ் சிக்கனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் சிக்கன் வாங்கும்போது கடையில் கேட்டிங்கனாலே கீமாவுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 பீஸ் இஞ்சி 1 பல் பூண்டு நல்லா இடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இடித்து போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் 1 ஆட் பண்ணிக்கலாம், பெருசாக இருந்துச்சுன்னா 1/2 ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடணும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு மல்லி இலை வதக்கி விட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் இதில் நல்லா வதங்கணும். நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகி வரும், ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட சிக்கன் குழம்புக்கு செஞ்ச மசாலா இருந்துச்சு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். சிக்கன் மசாலா வேணாலும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை வதக்கி விட்டுறலாம். நம்ம நாட்டுக்கோழி கறி எடுத்துருக்கிறதுனால இது சீக்கிரமாக வேகாது. அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பிராய்லர் சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும், அதுலேயே வந்து சிக்கன் வெந்துடும். இந்த கறி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. கறி வேகிற வரைக்கும் நீங்கள் தண்ணி தெளித்து இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. இட்லி குக்கரில் வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் கிளாத் போட்டு இட்லி செய்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை கிளாத் இல்லாமல் எண்ணெய் தடவி செய்கிறதா இருந்தாலும் ஓகே. எதுவாக இருந்தாலும் அந்த இட்லி குழி நிறையாமல் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்குங்க. அது மேலே 1 ஸ்பூன் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கன் இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இட்லி மேலேயும் வச்சுருங்க. இப்போது நம்ம வச்சுருக்கிற சிக்கன் தெரியாத மாதிரி திரும்பவும் கொஞ்சமாக மாவு அதில் ஊற்றி ஃபில் பண்ணிடுங்க. ரொம்ப பெரிய இட்லியாக ஊற்ற வேண்டாம், நார்மல் இட்லி சைஸுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். கீழே கொஞ்சமாக மாவு ஊற்றிக்குங்க. நடுவில் சிக்கன் வச்சுட்டு திரும்பவும் மேலே கொஞ்சமாக மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நீங்கள் நார்மலாக இட்லி வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்களோ அதே அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க.
எனக்கு ஒரு 7 மினிட்ஸில் வெந்துருச்சு. ஒரு நைஃப் வச்சு குத்தி பாருங்கள், இல்லைன்னா கையில் தொட்டு பாருங்கள். இட்லி வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். நீங்கள் கிளாத் போட்டு இட்லி எடுக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி மேலே தெளிச்சுட்டு எடுத்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். சூப்பரான கோழிக்கறி இட்லி ரெடியாகிருச்சு. இந்த இட்லி வந்து நீங்கள் சட்னி சாம்பார் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். பட் சிக்கன் கிரேவி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த இட்லி செம்ம சாஃப்டாகவும் ஸ்பைசியாகவும் இருக்குங்க. இதில் நம்ம பிராய்லர் சிக்கன் எதுவும் யூஸ் பண்ணல, கடையில் வாங்கின மசாலாஸ் எதுவும் யூஸ் பண்ணல, நாட்டுக்கோழியும் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிபி ரொம்பவும் ஹெல்த்தியானது. இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.